இப்போ நேற்று வந்து ஒவ்வொரு பால் சொசைட்டிக்கும் பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு 10 பெட்டி வந்து பட்டாசு பெட்டி கொண்டாந்து கொடுத்து அந்த பால் ஊற்றுற உறுப்பினர்களுக்கெல்லாம் கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஊற்றுற மெம்பர்களுக்கு தெரியாது. இப்போ காலையில் போய் பார்க்கும்போது தான் நேற்று இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு செக்ரட்டரி வந்து சொன்னாங்க. இதை வந்து பால் பணத்தில் பிடிச்சிக்குவோம், கட் பண்ணிவிடுவோம், இது வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி மேலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. நீங்கள் எங்களெல்லாம் கேட்டு சொல்லணும், போர்டு இருக்குது, போர்டு இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. இதோட கன்சர்ன் வந்து முன்னாடியே வாங்கலை, இந்த மாதிரி கொண்டாந்து தலையில் திணிக்கப்பட்டா இப்படி. இப்போ நல்லா யாருக்குமே இது இல்லை, என்ன தேவை, இந்த ஊருக்கு எவ்வளோ பொட்டி வேணும், என்ன வேணும் என்னங்கிறத வந்து ஒரு புள்ளிவோரம் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கன்சர்ன் கேட்டு இது பண்ணியிருந்தா பரவாயில்ல. அது பண்ணாமல் இப்படி கொண்டாந்து திணிப்பு மாதிரி இது பண்ணால் எப்படி? இப்போ பட்டாது வாங்குறவங்க இருப்பாங்க, வாங்காதவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. மேலே இருக்கிற அந்த சூப்பர்வைசர் அம்மாக்கிட்ட பேசுனா அது எங்களுக்கு தெரியாதுங்க, மேலேருந்து ப்ரெஷர் பண்ணி ஒவ்வொரு இதுக்கு அலாட்மெண்ட் பண்ணி இவ்வளோ கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அனுப்பிச்சுட்டுட்டோம், அதுதான் தெரியும், நாங்கள் அது திருப்பியும் எடுக்க முடியாது, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அது உங்களுக்கு சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது விலையை பற்றி நான் அது விலைக்குள்ளேயே போகல, ஏன்னா நான் எப்பயுமே வாங்காதவன், பட்டாசு வாங்குற சமாச்சாரத்துக்கு போகாதவங்க. எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்கல, துணிமணி வாங்கி கொடுக்கல, எப்போ வேணால் எப்போ தேவையோ அப்போ வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதனால் நான் அது என்ன விலை மார்க்கெட் ரேட்டு என்னங்கிறது கூட இல்லை, நான் என்னோடய பையனுக்கு அவங்களுக்கு கூட வாங்கி கொடுத்ததில்லை, அதனால் விலை என்னங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்க. அது எனக்கு எனக்கு தெரியல. என்னோடய பேர் ஜெயமணி. இன்னொரு கோரிக்கை பொதுச் செயலாளர்களுக்கு, எங்களுக்கு இந்த ஒரு மாவட்டத்தை முழுசா ஒரு பரமத்தூர் சட்டமன்ற தொகுதிங்கிற ஒரு எல்லைய பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்லலாம் என்று மக்களுடைய எட்டு மன்றத்திற்கு என்ன வேலை? யாரோ ஒருவர் வழக்கு கொடுத்தார் என்பதற்காக அப்படி ஒரு பரபரப்பு. அமல்படுத்துவதற்கு மாநில அரசு மட்டுமல்ல, இந்தியாவில் பல கட்சிகளும் குரல் கொடுத்து சபரிமலைகளை போகின்றார்கள். பெண்களை உள்ளே கொண்டு போக முடிந்ததா? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தானே இவர்களால் முடிந்ததா? உச்ச நீதிமன்றத்திலிருந்து இன்றைக்கு மாநில அரசியல் வரை பட்டாசு வெடிக்கலாமா கூடாதா என்பதுதான் விவாதம். பட்டாசு வந்து கோர்ட்லேயே வெடிக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எங்கள் இப்போ சங்கத்துக்கு தெரியாமல் அனுப்பிச்சு விட்டு நீங்கள் விற்று கொடுக்கணும், விற்று நீங்கள் பணத்தை பேங்கில் கட்டணும் அப்படின்னு சொல்லி பணத்தை பிடிச்சிக்கிறாங்க. இது உள்ளூரில் எங்களுக்கு எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாங்கிறாங்க. செக்ரட்டரி அது விற்க முடியறதில்ல. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நஷ்டம் ஆகுது சொசைட்டி. ஆமாம், இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து பால் உற்பத்தியாளருக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஏதாவது தீவனம், இந்த பால் சம்மந்தப்பட்ட ஒரு புண்ணாக்கு பருத்தி கொட்டை இந்த மாதிரி கொடுத்தா கூட எங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. இந்த பட்டாசுனால் எங்களுக்கு வந்து நஷ்டம்தான், சொசைட்டிக்கு தான் நஷ்டம். ஆமாம், இது வந்து திணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி. ஆமாம், விலை வந்துங்க நியாயமாக இல்லைங்க. வெளிக்கடையோட அது வந்து அதிகமாக இருக்குதுங்க. வெளிக்கடையில் இன்றைக்கி 300 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வாங்குறது, இங்கே 700 ரூபா 800 ரூபா பொருள் தான் எங்களுக்கு தர்றாங்க. ஆமாங்க, இதுதான் சமாச்சு. பேர் ஈஸ்வரனுங்க.